வணக்கம் இன்று நாம் ஒரு சிறு கதை படிக்கப் போகிறோம் இந்த கதையின் பெயர் டிங்கி இது ஒரு குரங்கை பற்றியது இந்த கதை வித்தைக்கார சிறுமி என்ற தொகுப்பில் இருக்கிறது இந்த கதையை எழுதியவர் எழுத்தாளர் விஷ்ணுபுரம் சரவணன் ஓ இன்னு கத்திக்கிட்டே காட்டுக்குள்ள ஓடுற அந்த குரங்கின் பெயர் டிங்கி டிங்கி முதல் முறையாக இப்பதான் காட்டையே பார்க்குது டிங்கி பிறந்ததே தான் ஒரு வித்தைக்காரனிடமிருந்து தப்பித்து அந்த ஊரில் இருக்கிற வீட்டு கூரைகள் மேல் ஜாலியா விளையாடிக்கிட்டு இருந்தது டிங்கி சில பேர் அதை கல்லால் அடிக்கிறதை பார்த்துட்டு ஒருத்தர் டிங்கியை பிடித்து தன் காரில் ஏற்றிக்கிட்டு இந்த காட்டுக்குள்ள விட்டுட்டு போனார் டிங்கிக்கு காட்டுக்குள் பார்ப்பதெல்லாம் புதிதாக இருந்தது பிளிரல் சத்தம் கேட்டு பயந்துகிட்டே பக்கத்தில் இருந்த மரத்தில் ஏறிக்கொண்டது காதுகளை பட் பட்டுன்னு அடித்துக்கொண்டே பெரிய யானை ஒன்று போனது டிங்கி இதுக்கு முன் யானையை பார்த்திருக்கிறது கோயில் கோயிலில் கட்டிருந்த அந்த யானை ரொம்ப சாதுவாக வாழைப்பழம் சாப்பிட்டு ஆசிர்வாதம் செய்யும் இந்த யானை நடந்து போகிறது வேகத்தை பார்த்ததும் டிங்கிக்கு ஆச்சரியமாக இருந்தது மரத்திலிருந்து பார்க்கும்போது அந்த காட்டு பக்க பகுதியில் இருந்த பல விலங்குகள் தெரிந்தன ஆனால் அவற்றின் பெயர் கூட டிங்கிக்கு தெரியவில்லை எப்படி இந்த காட்டில் வாழப்போகிறோமோ என்று யோசித்து சுற்றுமுற்றும் பார்த்தது தூரத்தில் ஒரு பூனை நிற்பதை பார்த்ததும் டிங்கிக்கு தைரியம் வந்து விட்டது அந்த பூனையோடு பேசி பார்ப்போம் என்று மரத்திலிருந்து கீழே வந்து பார்த்தால் அதை காணவில்லை அடடா நமக்கு தெரிந்த ஒரு விலங்கையும் விட்டுவிட்டோமே என்று நினைத்து கொண்டே டிங்கி அதை தேடியது சிறிது தூரம் சென்றதும் உடைந்து கிடந்த பெரிய மரத்துண்டின் மேல் நின்று கொண்டிருந்தது அது டிங்கி ஓடி சென்று அதன் முன் நின்றது அப்போதுதான் டிங்கி கவனித்தது மரத்திலிருந்து பார்க்கும்போது பூனை சிறியதாக இருந்தது அருகில் வந்து பார்த்தால் ரொம்ப பெரியதாக இருந்தது ஒருவேளை காட்டுக்குள் இருக்கும் பூனைகள் இப்படி இருக்கும் இருக்கும் இருக்கிறது என்று நினைத்துக்கொண்டது ஏய் பூனை என் பெயர் டிங்கி உன் பெயர் என்ன என்று கேட்டு முடிக்கக்கூட இல்லை டிங்கி டேய் என்ன கிண்டல் பண்றியா ஒரே அடியில் உன் செவில் காணாம போய்விடும் என்றது அது ஏன் என்னாச்சு பூனை நான் நகரத்துக்குள்ள ஒரு வீட்டுக்குள்ள நுழைஞ்சு பார்த்தேன் உன்னை மாதிரிதான் ஒருத்தன் இருந்தான் பெயர் கேட்டப்ப பூனை தான் சொன்னான் ஆனா அவன் உன்னை விட ரொம்ப சின்னவனா இருந்தான் அவன்தான் என்கிட்ட பொய் சொல்லிவிட்டான் என்று பயந்து கொண்டே டிங்கி சொன்னது அவன் சொன்னது உண்மைதான் அவன் பூனை ஆனா நான் பூனை இல்லை புலி என் உடம்பில் வரி வரியாக கோடுகள் எப்படி கம்பீரமா இருக்கு பாத்தியா என்று கேட்டது என்னை மன்னிச்சிடு காட்டுக்கே நான் புதுசு எந்த விலங்கோட பெயருமே எனக்கு தெரியாது என்று அழுகையோடு சொன்னது டிங்கி பரவாயில்லை டிங்கி வா இனிமே நீ என்னோட தோஸ்து நான் எல்லாரையும் உனக்கு அறிமுகப்படுத்துகிறேன் என்று சொல்லிவிட்டு டிங்கியை முதலில் ஏற்றி ஏற்றிக்கொண்டு சென்றது புலி கதை இத்துடன் முடிந்தது குழந்தைகளுக்காக இந்த புத்தகத்தை எழுதிய விஷ்ணுபுர சரவணன் அங்கிளுக்கு ரொம்ப நன்றி இந்த கதையை வாசித்த நான் மேகமித்ரா இந்த கதை எனக்கு ரொம்ப பிடிச்சனால இந்த கதைக்கு தோதான சில ஓவியங்களை வரைஞ்சேன் அதுதான் நீங்கள் இப்போ பார்த்தீங்க இந்த புத்தகம் வானம் பதிப்பகம் மூலமாக வெளியிடப்பட்டது இந்த புத்தகத்தில் டிங்கி கதையை சேர்த்து மொத்தம் பத்து கதை இருக்குது எல்லாமே ரொம்ப சுவாரஸ்யமான கதைகள் நீங்களும் வாசிக்கலாம் மீண்டும் ஒரு கதை மூலமாக சந்திக்கலாம் நன்றி